ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஸ்ரீலங்கா ஸ்டைல் மீன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அரை கிலோ ஃபிஷ் எடுத்து வச்சுக்கிறேன். அதை வந்து நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். ரெண்டு கரண்டி மிளகாய்த்தூள், வெந்தயம் அரைக்கரண்டி, அரைக்கரண்டி சோம்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் ரெண்டு, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை தேவையான அளவு. இது வந்து தேங்காய் பால். தேங்காய் பாலில் முதலாவது புளிஞ்ச பாலும் ரெண்டாவது புளிஞ்ச பாலையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சின்ன தேசிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுக்கிறேன். அதை வந்து தண்ணியில் நல்லா ஊற போட்டுக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வெட்டி வச்சுக்கிற மீனை இதோடு சேர்த்து கொள்ளுவோம். இதில் ஒரு சட்டியில் போட்டு நல்லா சேர்த்து கொள்ளுங்கள். பாருங்கள், நான் வந்து ஒரு பீஸாக அதை போட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் ரெண்டு வகையான மீன் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்து முடிஞ்சிட்டேன். இப்போ நாங்கள் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொள்ளுவோம். இதோட ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன் தானே, அதை சேர்த்து கொள்ளுவோம். அதுக்கு பிறகு சீரகம், வெந்தயம், சோம்பு, வெந்தயம், அதையும் வந்து இதோடு சேர்த்து கொள்ளுவோம். இப்போ மிளகாய்த்தூளிக்கிறது தானே, அதையும் இதோட சேர்த்து கொள்ளுங்கள். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தக்கன சேர்த்து கொள்ளுங்கள். இப்போது உப்பு மஞ்சள் அதிக்கிறது தானே, அதையும் சேர்த்து கொள்ளுவோம். அடுத்தது வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாய், அதையும் சேர்த்து கொள்ளுங்கள். கருவேப்பிலைக்கிறது தானே, அதையும் நாம் இதோட சேர்த்து கொள்ளுவோம். இப்போது நான் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுக்கிறேன் தானே, அதில் வந்து செகண்ட் டைம் புழிஞ்ச பாலை இதோட சேர்த்து கொள்ளுவோம். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் புளியை வந்து நல்லா கரைச்சி அதில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம், அதையும் இதோட சேர்த்து கொள்ளுங்கள். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஒரு வாட்டி. இப்போ இதை நாங்கள் அடுப்பில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொள்ளுவோம். நான் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு திறந்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். 5 மினிட்ஸில் நான் இப்போ திறக்கிறேன். ஓகே, ஃபிஷ் கறி அரைவாசி ரெடி ஆகிட்டுது. இப்போது நான் வந்து புளிஞ்சு வச்சுக்கிற தேங்காய் பாலில் ஃபெஸ்ட் பால் இருக்குது தானே, அதை நான் இப்போது சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கறி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்து ஒரு கரண்டி போட்டு கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி மீன் வந்து உடைஞ்சிரும். இப்போது மறுக்க மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைப்போம். நான் கொதி வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா வத்தி கொதி வந்துட்டுது. நான் செஞ்ச ஸ்ரீலங்கா ஸ்டைல் ஃபிஷ் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.